இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக 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 முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வருடத்துடைய இறுதி ஆபத்தான நாள் என்று நாளை நாள் சொல்லலாம். ஸோ ஆபத்தான நாள் என்று சொல்கிறத விட இந்த வருடத்துடைய இறுதி சனிக்கிழமை என்று நாளை நாள் சொல்லலாம். ஸோ இந்த இறுதி சனிக்கிழமை திரும்ப இனி புதிய ஆண்டில் எந்த ஒரு சனிக்கிழமையும் உங்களுக்கு பணப்பிரச்சனை வராமல் இருக்க நாளைய இரவுக்குள்ள இந்த விளக்கு ஒரு பூஜை வந்து நீங்கள் செய்யணும். இந்த விளக்கு ஒரு பூஜை என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமை என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையை வந்து செய்திருங்க. இந்த விளக்கை வைத்து இந்த பூஜை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு பணப்பிரச்சனை இனி வரவே வராது. உங்கள் பணப்பிரச்சனை எல்லாமே சரியாவதற்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ வாங்க இந்த வீடியோவில் வந்து தெளிவாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற தெரிஞ்சுக்குவீங்க. இந்த விளக்கு வைத்து இந்த பூஜை நீங்கள் செய்யும் போது வற்றாத பணவரவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பணம் உங்களுக்கு வீண் விரயம் ஆகிட்டு இருந்ததுன்னா வீண் விரயம் ஆகாமல் இருக்கும். ஸோ வீட்டில் நாளை இரவுக்குள்ளே இந்த ஒரு விளக்கு வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். ஸோ அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு நான் சொன்னது போல் இந்த பிரச்சனை எல்லாமே தீரும். ஸோ வாங்க எப்படி வந்து செய்யணுங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய வீட்டில் தினந்தோறும் விளக்கு ஏற்றுவது என்பது இந்திய கலாச்சாரப்படி தொடர்ந்து பின்பற்ற வரக்கூடிய ஒரு முக்கிய வழக்கம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று தான். ஸோ வீட்டில் விளக்கேறிவது மங்கள உணர்வை எப்பயுமே கொடுக்கும். ஸோ வீட்டில் தீபம் வீட்டிற்கு மிகப்பெரிய அகர்ஷணத்தை அளிக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ இந்த விளக்கு அதில் ஊற்றப்படக்கூடிய எண்ணெய், விளக்குடைய ஒளி எரியக்கூடிய திசை இவற்றை பொறுத்து தான் பல்வேறு விதமான இறையாற்றலை நம்மளுடைய இந்த விளக்கு கிரகித்து நமக்கு தருது. ஸோ வீட்டில் விளக்கேற்றி வைப்பதன் மூலம் சகல தோஷங்களும் விலகிவிடும். ஸோ அனைவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் எல்லா இடங்கள்லையுமே விளக்கேற்றுறது நாம் வைத்திருக்கோம். விளக்கேற்றுவதில் ஒவ்வொரு விதமான பூஜைகள் இருக்குது. பலவிதமான பரிகாரங்களும் இந்த விளக்கு பூஜையில் செய்யப்படுது. அவ்வாறு தடையில்லாத பணவரவிற்கு ஒரு சிறந்த விளக்கு பூஜை இருக்குது. இந்த விளக்கு பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமை இந்த ஒரு விளக்கு பூஜை செய்கிறதன் மூலிமா புதிய ஆண்டுலேருந்து இந்த பிரச்சனை இருக்காதில்ல, அதுக்காக தான் நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு விளக்கு பூஜையை செய்திருங்க. ஸோ கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு என்று நான்கு திசைகளுக்கு உரியவராக ஒவ்வொரு தேவதை இருக்கிறாங்க. ஸோ கிழக்கு திசைக்கு உரியவராக இந்திரன் இருக்கிறாரு. ஸோ கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைத்தால் இந்திரன் போன்று சகல சௌபாக்கியங்களோடு வாழலாம் என்று சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மேற்கு திசைக்கு அதிபதியானவர் வருணன். ஸோ வடக்கு திசைக்கு அதிபதியானவர் குபேரர். எப்பொழுது வீட்டில் ஏற்றப்படக்கூடிய விளக்குகளை கிழக்கு, மேற்கு, வடக்கு என மூன்று திசைகளில் மட்டுமே ஏற்றி வைக்கணும். ஸோ எப்பொழுதும் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி வைக்கக்கூடாது. இப்படி அனைத்து திசைகள்லையும் இருக்கக்கூடிய தேவதைகளுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த ஒரு பூஜையை நாளை சனிக்கிழமை நீங்கள் செய்திட வேண்டும். அதற்கு நமக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய பொருட்கள் மூன்று அகல் விளக்குகள். ஸோ இந்த மூன்று அகல் விளக்குகளை கொண்டு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நாளை நாள் நவமியாக வந்திருக்கே, அதனால் ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதனால் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஸோ நவமி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமர் அவதரித்த தினம்தான் நவமி திதி. ஸோ அவர் பிறந்த அந்த திதியில் வந்து அவர் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறோம். அது அவர் கஷ்டப்பட்டது கிடையாது, அவர் மக்களாகிய நமக்கு நன்மையை உணர்த்துவதற்காக அவர் வனவாசம் சென்ற கதை தான். ஸோ அதனால் அவர் பிறந்த அந்த நவமி வந்து கெட்டதெல்லாம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு நவமியில் வந்து ஏதாவது ஆபத்து இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நவமியில் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் செய்ய வேண்டாம். சந்திராஷ்டமம் வந்தால் எப்படி அமைதியாக அந்த நாளில் இருப்பீங்களோ அதே போல் நவமி நாள்லையும் இருங்க. ஸோ நவமிங்கிறது பெரிய ரிஸ்க்கான ஆபத்தெல்லாம் கிடையாது, நவமிங்கிறது ஒரு சிறப்பான நாள் தான். நிறைய பேர் நவமி அஷ்டமினாவே பயந்துக்கிட்டு அது ஒரு ஆபத்தான நாள் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. நவமிங்கிறது அது ஒரு சாதாரண திதி, அஷ்டமி நவமிங்கிறது அது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் தான். இந்த சிறப்பான அம்சத்தில் உங்களுக்கு பயம்லாம் இருந்ததுன்னா இது போல பரிகாரங்கள் வேணால் செய்யுங்க. நீங்கள் முக்கிய விஷயங்கள் செய்கிறத காட்டில இது போல பரிகாரங்கள் செய்தீங்கன்னா இந்த பரிகாரங்கள் மூலிமா உங்களுக்கு பலனும் கிடைக்கும், நவமியை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பையும் பட மாட்டீங்க. ஸோ அதனால் நவமியை வந்து நீங்கள் எதுவும் நினச்சி கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம், இந்த விளக்கு பரிகாரத்தையும் நாளை நாள் பண்ணுங்கள்.
ஸோ வாங்க இப்போ பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு மூன்று அகல் விளக்குகள் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ மூன்று அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஊற்றுவதற்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சுத்தமான பசு நெய் எடுத்துக்கொள்ளுங்க. நெய் தவிர வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது, அதனால் பசு நெய்யை எடுத்துக்கோங்க. அதுக்கு பின்னாடி விளக்குகள் எரிவதற்கு அக்கோர்ஸ் கண்டிப்பாக திரி தேவைப்படும். அந்த திரி பஞ்சு திரியாக இருக்கணும், வேறு எந்த திரியும் இருக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு மாசன மலர்களை சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்க. வாசன மலர்கள்னு தப்பாக சொல்லிட்ட, வாசன மலர்கள். ஸோ வாசன மலர்கள் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கொண்டு தான் நாம் இந்த விளக்கு பரிகாரத்தை பண்ண போகிறோம். ஸோ இந்த விளக்கு பூஜையை நாளை சனிக்கிழமை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். அதே போல் இந்த பூஜையை மாலை 6 மணிக்கு மேலே செய்யணும். ஸோ இந்த பூஜையை 8 மணிக்குள்ளே முன்னாடி முடித்துடணும், 6 மணிக்கு மேலே செய்யணும். ஸோ இரவு நேரத்தில் தான் இந்த பூஜை செய்யணும், ஆனால் 8 மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து செய்யணும். ஸோ அதுதான் கரெக்டு. இந்த பூஜையை எங்கே செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைறையில் தான் வந்து செய்யணும். ஸோ எப்போதும் போல் உங்கள் பூஜைறையில் நீங்கள் இந்த விளக்கு வைத்து பூஜையை வந்து செய்து முடித்துடலாம். இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் ஸ்பெஷல் இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் பூஜைறை இருந்ததுன்னா அங்கேயே வந்து இந்த பூஜையை வந்து செய்தரலாம், இந்த விளக்கு வைத்து. ஸோ இப்போ எடுத்துக்கிட்ட மூன்று அகல் விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்துக் கொள்ளுங்க. ஸோ மூன்று அகல் விளக்குகளுக்கும் மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வைத்ததுக்கு பின்னாடி அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நெய் ஊற்றி பஞ்சு திரியை வந்து போட்டுருங்க. ஸோ பஞ்சுத்திரி நெய் இதெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி அந்த விளக்கை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றிடுங்க. உங்கள் பூஜைக்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு அங்கு சிறிய இடத்துல லேசாக தண்ணீர் தெளித்து மஞ்சள் தூவி கோலம் இடுங்க. ஸோ கோலம் போட்டதுக்கு பின்னாடி வாசன மலர்கள் எடுக்க சொன்னால அந்த மலர்களை அந்த இடத்துல தூவி விட்டுருங்க. அதுக்கு பின்னாடி ஏற்றின இந்த மூன்று அகல் விளக்குகளை நேர்கோட்டு திசையில் வைத்திருங்க. அதாவது ஒரு அகல் விளக்கு கிழக்கு திசை நோக்கியும் மற்றொன்று நடுவில் வைத்த விளக்கிற்கு இடப்புறமாக வடக்கு திசை நோக்கியும் இன்னொரு விளக்கை வலதுபுறம் மேற்கு திசை நோக்கியும் வைத்திடுங்க. இந்த மாதிரி நேர்கோட்டில் 3 திசையை நோக்கிவாறு விளக்கை வைத்திருங்க. ஸோ பிறகு விளக்கை ஏற்றி வைத்ததுக்கு பின்னாடி மனதார உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கஷ்டம் பண கஷ்டம் அனைத்துமே தீர்ந்து எப்போதும் பணம் வருவதற்கான அனைத்து வழிகளும் கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி உங்கள் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்க. இந்த விளக்கு பூஜையை நாளைய இரவுக்குள்ளே நீங்கள் செய்து முடித்திடணும். ஸோ நாளை இரவுக்குள்ளே செய்து முடித்தீங்கன்னா புதுக்கக்கூடிய புத்தாண்டு நல்ல ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நவமிங்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ நவமியில் தான் இது போல் தெய்வ வழிபாடு செய்யணும், இது போல் தெய்வ பரிகாரங்கள் செய்கிறது தான் மற்ற இதை காட்டிலும் இந்த நவமியில் செய்கிறது அதிகப்படியான பலனை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வழிபாடு மட்டும் செய்கிறத மறந்துடாதீங்க, இந்த விளக்கு வழிபாடை. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாமே வந்து அனைத்துமே வந்து தீரும். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது போல் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு நம்ப முடியாமல் இருக்கும், ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இதனால் கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் உணர முடியும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பலனை உணர்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வழிபாடு நாளை நாள் செய்து பாருங்கள். ஸோ ஆண்டுடைய கடைசி சனிக்கிழமை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் நவமியில் ஸ்ரீராமர் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், அதை செய்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஸ்ரீராமர் வழிபாடு பக்கத்தில் ஸ்ரீராமர் கோவில் இருந்ததுனாலும் அங்கே போய் வழிபாடு செய்யலாம். இல்லை ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதி அனுமனுக்கு கூட கழுத்தில் மாலை போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து பண்ணலாம். இதை தான் பண்ணும் அதை தான் பண்ணும் அப்படிங்கிறது கிடையாது, உங்களுக்கு எப்படி தெய்வ வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த விளக்கு வைத்து பண்ணுறதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த 3 விளக்கு 3 திசையை பார்த்து எரியிறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல நான் சொன்னது போல் தண்ணீர் தெளித்து மஞ்சள் இது பண்ணி கோலம் போட்டு பூவை போட்டு அதுக்கப்புறம் வைக்கிறது. அதே போல் அந்த விளக்கில் நெய்யும் பஞ்சு திரியும் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே முக்கியம். இது போல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்னதை ஒன்று விடாமல் இன்ச் பை இன்ச்சாக ஃபாலோ பண்ணி விளக்கேற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கான பலன் முழுமையாக கிடைக்கும். ஸோ உங்கள் இஷ்ட தெய்வம் பெருமாளோ முருகனோ விநாயகரோ யாரை வேணாலும் நினைத்து வழிபாடு இதை வந்து செய்யலாம். இவங்களும் அவங்களும் கிடையாது, யாரை வேணாலும் நினைத்து வழிபாடு செய்யலாம். ஆனால் விளக்கு வைத்து இந்த பரிகாரம் மட்டும் செய்யணும், இரவுக்குள்ளே செய்யணும். எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த ஒரு தகவல்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்களும் இந்த விளக்கு வைத்து இந்த பரிகாரம் செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான நிறைய ஆன்மீக வீடியோஸ் ஜோதிட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான வீடியோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.